ஹலோ வெல்கம் டு வேதாஸ் கார்னர் இன்றைக்கி மசாலா சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக ரொம்ப காரசாரமா ஸ்பைஸியாக இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கலாம் காரப்பொடி ஓமம் பெருங்காயம் பச்சை மிளகாயும் இஞ்சியும் அரைச்ச விழுது இதுக்கு நிறையா பெரிய கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை நல்ல தண்ணியில் ஊற போட்டு வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு அதில் பொடியாக கட் பண்ணி போட்ட அந்த வெந்தயக்கீரை தேவையான அளவு உப்பு அப்புறம் தோல் உரிச்சு போட்ட அந்த சக்கரைவள்ளிக்கிழங்கு ஓமம் பெருங்காயம் காரப்பொடி காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுங்க ஏன்னா அந்த பச்சை மிளகாய் விழுதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கு அதனால தனியா காரப்பொடி கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கூட்டி கொடுக்கறதுக்காக ஆம்ச்சூர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டு முதல்ல நல்ல இந்த மாதிரி கலந்துருவோம் அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையலாம் இதுக்கு வெந்நீர் வேணும் ஹாட் வாட்டர் வேணும் எண்ணெய் வேணும்லாம் இல்லை சக்கரை வெள்ளி கிழங்குனால ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு கடைசியா கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டு நல்லா கலந்து வச்சுருவோம் இடுறது ரொம்ப ஈஸியா இருக்கு நல்ல சப்பாத்தி திரட்ட வருது அந்த ஆலு பரோட்டா பண்ணிட்டு எனக்கு உருளைக்கிழங்கு பரோட்டா பண்ணா எவ்வளோ சாஃப்டா இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப நேரத்துக்கு நல்லா துவண்டு சாஃப்டா இருக்கு அதுலயே காரம் வெந்தயக்கீரை பெருங்காயம் ஓமம் எல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஹெல்தி நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கு இந்த சப்பாத்தி இட்டுட்டு தவால போடுறப்ப அந்த சப்பாத்தி வேகிறப்ப ஒரு நல்ல ஒரு மனம் வருது பாருங்க அரோமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு வெந்தயக்கீரையும் ஓம எல்லாம் சேர்ந்துட்டு நல்ல ஒரு வாசனை உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட்ஸை நம்ம வைதாஸ்காரல்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இந்த சப்பாத்தி ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாஃப்டாக இருக்கிறதுனால சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை பூந்தி ரைத்தா இருந்தாலோ இல்லை ஏதாவது ரைத்தா ஊருகா இருந்த அதோடு அதோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச்